பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைப்பார் என்றும் இந்நிகழ்வில் இராணுவம் மற்றும் தில்லி காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெறும் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுதந்திர தின விழா கொண்டாட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சகம் வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிதல், கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்தல் ஆகிய வழிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டுமென அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுவார் என்றும் இதன் பின்னர் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்களிலும் காலை 9 மணி அளவில் மாநில முதல்வர்கள் தலைநகரில் கொடியேற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று மாவட்ட அளவில் விழாக்கள் நடைபெறவும் அணிவகுப்பு மரியாதையை ஏற்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விழாக்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட வீரர்களை விழாவுக்கு அழைத்து கௌரவிக்கலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.